அதாவது நியூமராலஜி அப்படின்னாலே உங்களுடைய பெயர்களையோ அல்லது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளையோ உச்சரிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அதிர்வலைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கறத நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுல இயற்கையிலேயே சில எண்கள் உங்கள் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. சில எண்கள், எல்லா எண்களும் சொல்ல முடியாது. அதே போல அந்த எண்கள் தான் உங்கள் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறதான்னு சொல்ல முடியாது. அப்ப முதல்ல பேசிக்கா உங்களுடைய உங்கள் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்களை எவ்வாறு கண்டறிவது. முதல்ல நியூமராலஜிக்கலி வந்துட்டீங்கனாலே நம்ம இந்த நியூமராலஜியில ஒரு இயற்கையாவே ஒரு இயற்கையிலேயே ஒரு பேஸ் பாயிண்ட் கிடைக்குது உங்களுக்கு. இந்த நபர் இரண்டு விதமான எண்களுக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இது இயற்கையே கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல ஆபரேஷன் பண்ணி குழந்தைகள் பிறக்கிறது. அதே நேரத்துல நம்ம எதிர்பார்த்து நம்மளா பார்த்து தள்ளி போட்டு வரக்கூடிய குழந்தை பிறப்பும் இன்னைக்கு பிறக்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கிற பட்சத்துல இயற்கையிலேயே அமையக்கூடிய அந்த எண்கள் சரியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போல ஒருவர் சுகப்பிரசவமே அடைந்திருந்தாலும் அவருக்கு நாம எடுத்துரைக்கின்ற அந்த எண்கள் மிக துல்லியமாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. புரிஞ்சுக்கணும் எடுத்தோன்னே சொல்ற விஷயம், நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் ஒரு பேஸ் பாயிண்ட், ஒரு அடிப்படையான ஒரு நிலை. இதுல இரண்டு விதமானங்களை இரண்டு விதமான எண்களை எடுத்து நம்ம கையாள பொறுப்பட போகிறோம். இந்த கையாளுதலுக்கு உட்பட்ட எண்கள் உண்மையிலேயே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோ அல்லது உங்களுடைய குணாதிசயத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வல்லமையோ பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அப்படின்னு ஏதோ நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதுல, அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப அதற்கான எண்கள் என்ன அப்படிங்கிற காணொலியில பாத்தீங்கன்னா உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துகின்ற இயற்கைய கொடுத்த எண்களை அறிவதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தேதி, இது ஆங்கில நுட்பத்தை அடிப்படையா வச்சிருக்கிறதுனால மிட் நைட் 12 மணியை தாண்டிட்டாலே ஆங்கில தேதி மாறிடும். அப்ப நீங்க மாத்திதான் எடுத்துக்கணும். நீங்க ஒன்னும் என்ன பண்ணக்கூடாது, ஜோதிட ரீதியா நான் வந்து அடுத்த நாள் சூரிய உதய வரைக்கும் வெயிட் பண்றேன் சார், அதுக்கப்புறம் என்ன பண்றேன் நானு தேதியை மாத்துறேன்னு சொல்லப்படாது. மிட் நைட் 12 மணி ஒரு நிமிடம்னு வந்துட்டாலே என்ன பண்ணிடும், நள்ளிரவு ஒரு மணினா 12 மணி ஒரு நிமிஷம்னாலே அடுத்த தேதியை போட்டுதான் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டும். இதுலயும் சில கான்ட்ராவர்சிஸ் இருக்கு. புரியுதா? அப்போ உங்களுக்கு பிறந்த தேதியினுடைய கூட்டு எண்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி பிறந்தனா 5ஆம் எண் அப்படின்னு எடுத்துக்கங்க, 7ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 7ஆம் எண் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. இல்ல சார் நான் 11ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்னா 11ல இருக்கக்கூடிய இரண்டு நம்பர்களை ஒன்னா கூட்டுங்க, 1+1=2 அப்படிங்கறத எடுத்துக்கங்க. சார் நான் 15ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னா 15ல இருக்கக்கூடிய ஒன்னையும் பிளஸ் 5ஐயும் கூட்டுறீங்க, அப்ப மொத்தம் என்ன நம்பர் வருது, 6 அப்படிங்கிற மாதிரி எண்ணையும் அந்த பிறந்த தேதியினுடைய எண்களை ஒரே எண்ணா இருந்தா அப்படியே எடுத்துக்கங்க. 9க்குள்ள எண் வந்துச்சுன்னா பிரச்சனைகளை டைரக்டா எடுத்துக்கலாம். 9ஐ விட அதிகமா, இப்ப தேதி 31ஆம் தேதி அப்படின்னா 3+1=4, அந்த மாதிரி அந்த தேதியை எடுத்து, பிறந்த தேதியை எடுத்து அந்த தேதியை தனி நம்பரா இருந்தா அப்படியேவோ இல்ல இரட்டை சேர்த்த நம்ம இரண்டு நம்பர்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒன்றை ஒன்றை கூட்டியும் நம்ம உங்களுடைய பிறந்த எண்ணை நாம கண்டறியும். பேரு பிறந்த எண், இது இயற்கை கொடுக்கின்ற ஒரு எண்ணாக இருக்கிறது, இதுக்கு பிறந்த எண்ணு பேர். புரியுதா? இப்ப உங்களுக்கு காணொலியில பாத்தீங்கன்னா 18/9/1975 ஒருவர் பிறந்திருக்கிறார். இதுல நான் பிறந்த எண்ணை கணக்கீடு செய்ய போறேன். பிறந்த எண்ணுங்கிறது ஒண்ணு, அடுத்த எண் ஒண்ணு கொண்டு வருவோம். அப்ப பிறந்த எண் என்ன அப்படின்னா
பதினெட்டாம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா ஒன்னையும் எட்டையும் கூட்டி எனக்கு என்ன வருது ஒன்னு எட்டையும் கூட்டினா ஒன்பதாம் எண் ஏற்படுகிறது. இந்த ஒன்பதாம் எண் தான் அவருடைய பிறந்த எண், பிறப்பு எண், பிறப்பியல் எண், எதை வேணாலும் நீங்க கையில எடுத்துக்கலாம். விதி எண், பதி எண், எதை வேணாலும் வச்சுங்க. ஆனா இந்த எண் தேதியை மட்டும் கூட்டி எடுக்கிறது ஒரு எண். இந்த எண்ணின் அடிப்படையில் உங்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், புரியுதுங்களா, உங்களுடைய விருப்பு வெறுப்பு, பேர் புகழ் அந்தஸ்து, நீங்கள் அனுபவிக்கின்ற வாழ்க்கை, இது எல்லாமே அமைந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்ப அந்த பிறந்த எண்ணை வைத்து ஒருவருடைய நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள், எண்ண ஓட்டங்கள், அவர் அடைகின்ற பெயர் புகழ் அந்தஸ்து, அது சார் அன்றாட வாழ்க்கை, அது சார்ந்த விஷயங்களை கண்டறியலாம். இப்ப ஜோதிட ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிறந்த எண்ணானது உங்களுக்கு லக்னத்தை போன்று செயல்படக்கூடியது. ஒருவரை பற்றிய அவருடைய குணாதிசயங்கள், நடை, உடை, பாவனை, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த பிறந்த எண். அப்ப பிறந்த எண் என்பது, பிறப்பியல் எண் என்பது அந்த தேதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட எண்களாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கிறோம், இரண்டு எண்கள் சேர்ந்து வந்தா கூட்டி எடுத்துக்கிறோம், அந்த கூட்டு தொகையா வரக்கூடியத பிறப்பு எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா. அப்ப இந்த பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர் எந்த எண்ணினுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறார், ஒன்பதாம் எண்ணினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டு எண்ண ஓட்டங்கள், செயல்பாடுகள், குணாதிசயங்கள், அவர் பெறுகின்ற பெயர் புகழ் அந்தஸ்துகள், அன்றாட வாழ்க்கை, அவருடைய அடிப்படையான நிலை ஆகியவற்றை பெறக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். இப்போ உங்க உங்க டேட் பத்தி சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த்ல டேட் மட்டும் சொல்லுங்க. பதினாறு, அப்ப பதினாறாம் தேதி அவர் பிறந்திருக்காரு அப்படின்னா பதினாறாம் தேதியில இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் சிக்ஸ் என்ன அது செவன், இவருடைய பிறப்பு எண் என்னவாக இருக்கிறது, ஏழாக இருக்கிறது, புரியுதுங்களா. உங்களுடைய பிறப்பு எண் என்ன, இருபத்தி நான்கு, இருபத்தி நான்காம் எண், இருபத்தி நான்குல ரெண்டு எண்கள் சேர்ந்து வந்திருக்கிறது, அப்ப இரண்டையும் நான்கையும் கூட்டினால் வரக்கூடிய எண் என்ன, ஆறாம் எண், அந்த ஆறாம் எண் தான் இவருடைய பிறப்பு எண், பிறப்பியல் எண். இந்த எண்ணை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய எண்ண ஓட்டங்கள், செயல்பாடுகள், ஏற்புகள், அந்தஸ்து, அவர் அனுபவிக்கிற விஷயங்கள், ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்குவார், எப்படி கையாள்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடையது பத்தொன்பது, ஒன்னும் ஒன்பதும் இணைந்தது, அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்பது எத்தனை, பத்து, அப்படியாப்பட்ட எண் வந்து ஒன் பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு வாட், ஒன், ஒன்னையும் ஜீரோவையும் கூட்டினா ஒண்ணுதான் வரும். அப்ப அவருடைய பிறப்பு எண் என்ன, அது பிறப்பியல் எண் ஒன்றாக இருக்கிறது. அந்த ஒன்றாம் எண்ணை அடிப்படையா வச்சுக்கிட்டுதான் அவருடைய செயல்பாடுகள், என்ன ஓட்டங்கள், குணாதிசயங்கள், இதெல்லாம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த எண்ணுக்கு பேரு பிறப்பியல் எண் அல்லது பிறப்பு எண் அல்லது பிறந்த எண் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு எதை வேணாலும் வச்சுக்கலாம். என்ன வச்சிருக்கீங்கிற பிரச்சனையே கிடையாது, அதை எப்படி கையாள போறீங்க அப்படிங்கறதான் நம்ம அடுத்து பார்க்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. இது பிறந்த எண், இந்த எண் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள், நடை, உடை, பாவனைகள், செயல்பாடுகள், நீங்கள் மற்றவர்களோடு ஏற்படுத்திக் கொள்கின்ற தொடர்புகள், சமூகத்தில் ஏற்படுகின்ற நிலைகள், விருப்பு வெறுப்புகள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த ஆதிக்க எண் வந்து கூட்டு எண், முதல்ல பார்த்தது பிறந்த எண், அடுத்து வரக்கூடியது என்னது கூட்டு எண் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டு எண், முதல்ல பிறந்த எண்ணை பார்த்துட்டோம், அடுத்த ஒரு எண் கூட்டு எண். இதை நிறைய பேரு இது எண் அது எண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிறந்த தேதியை வச்சு சொல்றது பிறந்த எண், மொத்தத்தையும் கூட்டி சொன்னா கூட்டு எண், அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு அதற்கான மீனிங் புரியணும், புரியுதுங்களா. அப்ப அந்த மாதிரி நிலைப்பாடை எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய பதினெட்ட என்ன பண்றீங்க, ஒன்னு பிளஸ் எட்டுன்னு போட்டுக்கிறீங்க, ஒன்பதாவது மாசத்தை பிளஸ் நைன் போட்டுக்கிறீங்க, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய ஒன்னு பிளஸ் ஒன்பது பிளஸ் ஏழு பிளஸ் அஞ்சுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, பிளஸ் பண்ணிட்டீங்க. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் கூட்டும் போது வரக்கூடிய எண்ணுக்கு பேரு கூட்டு எண். பிறந்த தேதியை மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறந்த எண், இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய எண் நாற்பது.
40 4 plus 0. அப்ப 4 0 கூட்டنا என்ன வரும்? 4. இதுதான் இவருடைய கூட்டு எண் அப்படி நம்ம சொல்லப்படுது. இந்த கூட்டு எண் தான் உங்களுடைய விதி வலிமையை குறிகாட்டுகிறது அப்படினு சொல்றாங்க. அது குணாதிசயம். இது விதியினுடைய வலி வலிமை. புரியுதுங்களா? கர்மத்தினுடைய வினைப்பயன் அப்படிங்கறத சொல்றாங்க. என்னன்னா இந்த கூட்டு எண் தான் நீங்க வாழ்க்கையில எதை அனுபவிக்க போறீங்க? உங்க லிமிட்டேஷன் என்ன? ஒரு வீடு கட்டுவீங்களா? இல்ல 10 வீடு கட்டி வாடகை கொடுவீங்களா? இல்ல ஒரு ராஜாங்கத்தை ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாங்க நிலை கிடைக்குமா? அப்படின்னு வரக்கூடிய உங்களுடைய எல்லையை குறிக்கக்கூடியது. புரியலையா? அதான் லிமிட்டேஷன். எந்த லிமிட் வரைக்கும் நீங்க போகலாம் அப்படிங்கறத பொறுத்து இதனுடைய நிலைப்பாடுகள் அமையும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த எண் கூட்டு எண்ல எந்த எண்ணினுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதோ எந்த எண்ணினுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதோ அந்த எண்ணை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை விதமான நிலைகளும் அமையும். புரிந்து கொள்ள முடியுதா? புரிய புரியலையா? அப்ப அந்த இந்த நாலுங்கிற எண் வலிமையா இருக்கா இல்ல ஒன்பதுங்கிற எண் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? ஆய்வுகள் செய்து பார்க்க வேண்டும். நிறைய புஸ்தகங்கள்ல நியூமராலஜி புத்தகமா இருந்தாலும் சரி, வகுப்பெடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, வலிமையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்களே, இந்த வலிமையை எவ்வாறு கண்டறிவது? வலிமை ரெண்டு நம்பர் வந்துருச்சு நம்மளுக்கு, 9 எண் வலிமையா இருக்கா 4 எண் வலிமையா இருக்கா அப்படிங்கிறது ரெண்டு இரு துருவங்களாக இருக்கிறது. இந்த வலிமையை எங்க போய் பாக்குறது? எதை கண்டறிவது? இதை சூட்சம். இதை யாருமே வெளிப்படுத்துறது இல்லை. அது பிற்காலத்துல பார்க்க போறோம். அடுத்தது அப்போ இந்த எண்கள், அதாவது ஒரு நல்ல பில்லு இருக்க இடத்துல ஒரு மாட்டை கட்டி போடுறீங்கன்னு சொல்றது சிறப்பு எண். அப்ப என்ன பண்ணும்? நல்ல பில்லு நிறைய இருக்கு, நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ன பண்றீங்க? ஒரு ஆணி அடிச்சு ஒரு நீல கயிறுல கட்டி போடுறீங்க. புரியுதா? அந்த நீல கயிறு எவ்வளவு நீளம் இருக்கோ அதை சுத்திதான் என்ன பண்ண முடியும்? அந்த மாடு எவ்வளவு பில்லு இருக்கோ அவ்வளவு மேயும். அது போல உங்களுக்கு நல்ல நீங்க மேய போற இடம் நல்ல இடமா, நிறைய பில்லு இருக்கா இல்லையான்னு சொல்றது சிறப்பு எண். எந்த அளவிற்கு உங்களுக்கு லிமிட்டேஷன் சுதந்திரம் இருக்கிறது, எந்த அளவிற்கு அந்த அந்த நிலைகளை அனுபவிக்க முடியும்னு சொல்றது உங்களுடைய கூட்டு எண், நீளமான கயிறை போட. அப்போ நீங்க உங்களுடைய பயிர் ரொம்ப வரைக்கும் அந்த நீளத்தையே அந்த பசு பார்க்க, ஒரு மாடு பார்க்காம சுத்தி பிள்ளையா மேஞ்சிக்கிட்டு இருந்தா அவரோட லிமிட்டேஷன் என்னன்னு தெரியாது பயிருக்கு 10ல. அப்ப என்ன பண்ணும்? இன்னும் தேடி அடுத்து என்ன பண்ணும்? கொஞ்சம் போக பார்க்கும். அதை தாண்டி போகும்போதுதான் அவரோட லிமிட்டேஷனே அதுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கை, ஆனா அது எந்த அளவிற்கு போகக்கூடியதுன்னு தெரியாது. எப்ப அதை நோக்கி போறீங்களோ அப்பதான் தெரியும். அதுபோல குட்டையான கயிறு கட்டி இருந்தா அந்த குறுகிய இடத்துக்குள்ளதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்தை நீங்க அனுபவிக்க முடியும். நீளமான கயிறு இருந்தா ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். அப்ப இந்த கூட்டு எண் என்பது உங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய அளவீடுகளை எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. புரியுதா? எந்த லிமிட் வரைக்கும் நீங்க போகலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்வது இந்த கூட்டு எண் அப்படிங்கறத. புரியுதா? புரியப்படி இல்லையா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதி எண் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த தேதியையும் கூட்டு எண்ண விதி எண்ணும் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் விதி பயன். உங்க லிமிட்டேஷன் எவ்வளவுன்னு சொல்றதுதான் விதி. புரியுதுங்களா? இந்த நிலைக்கு உட்பட்டுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இரண்டு விதமான எண்கள் இருக்கிறது. இந்த எண்களுக்கு அடிப்படையில, இந்த எண்களுக்கு சாதகமா நம்ம செயல்படும் பொழுது நம்ம வெற்றியாளர்களாக வருகிறோம். அதுக்கு பாதகமான நிலைகளை எடுத்து கையாளும் பொழுது நம்ம தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறோம். இதுல இன்னொரு கான்ட்ரா வரும். சார், இவருக்கு பேர் வைக்கணும், எந்த பேர் வைக்கிறது அப்படின்னு நிலை வரும். ஆமா தானே? அப்படி பேர் எடுத்து பார்க்கும் பொழுது இவருக்கு இரண்டு எண்கள் இருக்கு, 9 இருக்கு, 4 இருக்கு. 9 எண்ணுக்கு சாதகமான எண்களை வச்சு பேர் வைக்கலாமா? 4 எண்ணிற்கு சாதகமான எண்களை வைத்து பேர் வைக்கலாமா? அது எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்குத்தான் நீங்க 4 எண் சிறப்பாக இருக்கிறதா 9 எண் சிறப்பா இருக்கிறதாங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அப்பதான் நீங்க போற ட்ராக் சரியா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி இரண்டு விதமான எண்களை ஒரு டேட் ஆஃப் பர்த் கிடைச்சிருச்சுனாலே, பிறந்த தேதி மாதம் வருடம் அப்படிங்கிற ஒரு செட் கிடைச்சிருச்சுனாலே, நீங்க இரண்டு விதமான எண்களை கண்டறியலாம். ஒன்று உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட செயல்பாடுகள், குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகளை சொல்லக்கூடிய பிறப்பு எண். மற்றொன்று உங்களுடைய லிமிட்டேஷனை, எந்த எல்லை வரைக்கும் நீங்க போக முடியும், எந்த அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டு எண் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா என்ன பண்ண முடியும், நிர்ணயம் செய்ய முடியும். அதோட மட்டும் இல்லாம இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண் அதீத வலிமை பெற்றிருக்கிறதோ அது சார்ந்த குணாதிசயங்கள் திரும்ப நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. அது சார்ந்த அந்த 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 கிரகம்தான் உங்களை வலிமைப்படுத்துவதாக, உங்களை பெரிய நிலைக்கு உந்துதல் ஏற்படுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பெயருக்கு இரண்டு எண்கள் கிடைத்திருக்கிறது. ஒன்னு என்ன, அது ஒன்பது, இன்னொன்னு நான்கு அப்படிங்கிற எண்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நான்கு அப்படிங்கிற எண் தான் நீங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய அதீதமான முன்னேற்றம், எதிர்கால வாழ்க்கை, எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க விதிப்பயனை தெரிவிக்கிறது, கூட்டு எண் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதேதான் போட்டிருக்காங்க. மேற்கண்ட தேதி, தேதி எண் மற்றும் கூட்டு எண்ணில் எந்த எண் அதீத பலமிக்கதாக இருக்கிறதோ அந்த எண்ணே அவரை வழி நடத்துவதாக அமையும். புரியுதுங்களா? ஆனா எங்க பார்க்கணும், எது வலிமையா இருக்குங்கிறத நூல்கள்ல கொடுக்கறது இல்ல. அதான் நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்போ இத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளுக்கு இயற்கை கொடுத்த இரண்டு விதமான எண்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது ஒரு பார்க்கு. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாருமே, இந்த உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்க பிறந்த எண் என்ன, உங்களுடைய கூட்டு எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த நேரத்துல. அதே நேரத்துல உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயரினுடைய எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கும், பெயரியலினுடைய எண். புரியுதுங்களா? இத பல மெத்தட் பயன்படுத்துறோம், அதெல்லாம் விட்டுருங்க. நார்மலா அந்த எழுத்துக்களினுடைய எண்களை போட்டு மொத்தமா கூட்டி கொண்டு வந்தா ஒரு நம்பர் வரும், அதுதான் அந்த பெயரின் எண். உங்க பெயர் வார்த்தைகள்ல உச்சரிக்கிறீங்க இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப அருண் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஆக்கு ஒரு சவுண்ட் இருக்கு, ரூக்கு ஒரு சவுண்ட் இருக்கு, இன்னுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. இது மூணு கம்பைன் பண்ணி ஒரு சவுண்ட் வெளிப்படும். அதற்கான அதிர்வலைகள் எதை அடிப்படையா வச்சிருக்கோம்னா, ஆ ரூ இன், இந்த மூன்று எழுத்துக்களினுடைய வைப்ரேஷன் அடிப்படையா வச்சா ஒரு மொத்த உருவா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த வைப்ரேஷன் எவ்வளவு வரும் என்ன சொல்லணும், முதல்ல மூன்றினுடைய வைப்ரேஷன்ஸ் கூட்டி நான் ஒரு இந்த எழுத்தினுடைய ஒளியடைகள், அதிர்வலைகள், இந்த அந்த பேரினுடைய எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்ப ஒரு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு, ஒரு தபேலா இருக்கு, ஒரு பியானோ இருக்கு, ஒரு ட்ரம் செட் இருக்கு, மூணுமே வாசிக்கிறாங்க, மூணுல இருந்துமே சவுண்ட் வருது. அப்ப இந்த ரூமுக்குள்ள எவ்வளவு சவுண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும், மூணையுமே என்ன பண்ணணும், கூட்டணும். தபேலா ஒரு 5%, 5 dB, பியானோ ஒரு 3 dB, ஒரு 10 dB அப்படின்னு நினைச்சு மொத்தம் 18 dB அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அதுல அந்த அளவிற்கு என்ன இருக்கு, அதுல அந்த வைப்ரேஷனுடைய அளவு, ஒளி அலைகளினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்குன்னு சொல்லணும். அதே போல உங்களுடைய பெயர் என்பது பல்வேறு எழுத்துக்களினுடைய ஒளி ஒளி அலைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க பெயர் இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு எழுத்துக்களை ஒருங்கிணைத்தால் வருகின்ற ஒளி அலைகளினுடைய மொத்த வடிவம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றேன், உங்க பேரினுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, பேரினுடைய மொத்த கூட்டுத்தொகை என்னவா இருக்கு, அது வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் உங்களுக்கு சாதகமா இருந்தா நீங்க சாதகமான பலனை பெறுவீர்கள். அந்த பெயரை அழைக்கும் பொழுது அந்த பெயரிலிருந்து வரக்கூடிய ஒளி அலைகள், ஒளி அலைகள் அதாவது அந்த சவுண்ட் வேவ்ஸினுடைய வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் பட்சத்திலே நீங்க என்ன பண்ணிருவீங்க, பின்னடைவை சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை பெறுகிறீர்கள். புரியுதுங்களா? இப்ப டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு எடுத்து பார்க்கிறோம். யாரு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன்?
குடியரசுத் தலைவராக இருந்தாரு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். அவருடைய பெயர்ல தான் நம்ம இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதெல்லாம் நல்ல விஷயம். இப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ல இருக்கக்கூடிய எண்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயரை உச்சரிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வித்யல் உங்களுடைய குழந்தைகளினுடைய பேர கூப்பிட்டால் என்ன பண்ணணும், இன்சியலோட தான் பேரை கூப்பிடணும். வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஒருத்தர் பேரை கூப்பிடுறாங்க, வாங்கன வாங்க மிஸ்டர் டிஹெச் போ அப்படிம்பாங்க. அந்த இன்சியலோட தான் அந்த பேரை கூப்பிடுவாங்க ஆங்கிலர்கள். எல்லாருமே அப்படிதான் பேர் இன்சியலோட தான் கூப்பிடுவாங்க. அதுதான் முறையும் கூட. புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்களோ அந்த மொத்த எண்களையும் எடுத்துதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். வெறும் தினேஷ்குமார் கூப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த தினேஷ்குமார் கூட இன்சியலோட தான் கூப்பிடணும். அதுதான் ஃபுல் மீனிங், ஃபுல் வேல்யூ. நம்ம பேர் வச்சாலே பாதித்தானே கூப்பிடுறோம். புரியுதா இல்லையா? அப்ப இதோட நம்ம மாறி மாற்றிக்கொள்ள வேண்டிய வழிமுறைகள். உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா உங்க பேர குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ பேர் வச்சுமே இப்படிதான் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க நிலைப்படுத்துங்க. புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் டிஆர் போடுவாங்க. டிக்குரிய எண் 4, ஆறுக்குரிய எண் 2, எஸ்ஸுக்குரிய எண் 3, திருப்பி ஆறுக்குரிய எண் 2 ராதாகிருஷ்ணனுக்கு, ஆர் ஏக்குரிய எண் 1, டிக்குரிய எண் 4, எச்சுக்குரிய எண் 5, ஏக்குரிய எண் 1, ஏக்குரிய எண் 2, ஆறுக்குரிய எண் 2, ஐக்குரிய எண் 1, எஸ்ஸுக்குரிய எண் 3, எச்சுக்குரிய எண் 5, எண்ணுக்குரிய எண் 5, ஏக்குரிய எண் 1, எண்ணுக்குரிய எண் 5. இது எல்லாத்தையும் வரிசையா 4+2+3+2+1+4+5+1+2+2+1+3+5+5+1+5 அப்படின்னு முடிச்சுட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வரிசையா கூட்டிட்டு வந்தீங்கன்னா மொத்த எழுத்துக்கள் என்ன, அந்த எழுத்தினுடைய மொத்த வைப்ரேஷன் லெவல், ஒளி அலை எதிர் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளினுடைய மொத்த நிலை எப்படி இருக்கும்னா 46 இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த 46 அப்படியே உற்றலாமா சார்? ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆதி மூலம் இருக்கும். புரியுதா? இப்ப நான் சொன்னேன் முன்னாடியே, என்ன சொன்னேன், ஒரு பியானோ, ஒரு அபேலா, இன்னொன்னு ட்ரம் வாசிக்கிறாங்க, மூணுமே ஈக்குவலா நம்மளுக்கு கேட்குமா அப்படின்னா கேட்காது. அப்ப எதனினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அதனுடைய சத்தம் தான் முழுமையா கேட்கும். ஒரு 10 அடி 20 அடி 30 அடிக்கு அங்கிட்டு இருக்கிறீங்க, அபேலாவோடது கேட்குமா சரி கேட்காது, ஏன்னா அதனுடைய வைப்ரேஷன் லெவல் கம்மியா இருக்கு. புரியுதா? அதே நேரத்துல பியானோவோடது கேட்கும்னா அதுவும் கம்மியா இருக்கு. ட்ரம்மினுடைய அதிர்வலைகள் எப்படி இருக்கு, மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த ட்ரம்மினுடைய அதிர்வலைகள் தான் மிக அதிகமா உங்களுக்கு கேட்கும். அப்போ இது மூணை விட யாரினுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு, ட்ரம்ஸினுடைய வைப்ரேஷன் அதிகமா இருக்கு. அதே போல இந்த எழுத்துக்கள் எல்லாம் கூட்ட 46 லெவல் வந்தாலும் இதர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆதி மூலம், அந்த டாமினேட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா 4 6 கூட்டுங்க, எவ்வளவு வருது, 10. திருப்பியும் 1+0 என்ன வருது, 1. அதனுடைய ஆதி, அதனுடைய ஆரம்பம், அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அது கடைசியா ஆரம்பித்து முடியக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த பேரினுடைய மொத்த வலிமை நம்பர் 1. புரியுதா? நம்பர் 1 அப்படிங்கிறது இதனுடைய மொத்த வலிமையான எண். இந்த 1 அப்படிங்கிற நம்பர், அந்த அதிர்வலைகள் இவருக்கு சாதகமா இருந்தால் மிக உச்சமான நிலையை அடைவார். இவருக்கு பாதகமா இருந்திருந்தால் இவர் என்ன பண்ணிடுவாரு, மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருப்பார். புரியுதுங்களா? இதான் சாதக பாதகங்கள். அப்ப உங்க ஒவ்வொருத்தருடைய பெயர்களையுமே எடுத்துட்டு என்ன பண்ணணும், நீங்க அந்த பெயர்களினுடைய எண்களை போட்டு கூட்டி உங்க பெயர் எண் எத்தனையாக வருகிறது. பெயர் எண்ணுன்னா நம்பர் கிடையாது, அந்த பெயரினுடைய மொத்த ஒளி அலைகளுடைய அதிர்வலைகள் எவ்வளவா இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அதை மினிமைஸ் பண்ணி இதுல இருந்து வரக்கூடிய மேக்சிமம் பீக் என்னன்னு பார்த்து அந்த பீக் எடுத்துக்கிட்டு அதுதான் உங்களைய ஆளும். அந்த விஷயம்தான் உங்களை வந்து ஒரு பெரிய டாமினேட் பண்ணும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அதற்கு தகுந்தாற் போல உங்களை ஃபைன் டியூன் பண்ண போறோம். புரியுதுங்களா? மோகன் ராஜ் அப்படின்னா அந்த ராஜுங்கிறதனுடைய நிலை எப்படி இருக்கு, டாமினேட் பண்ணது. அப்ப அதுதான் அவரை கொண்டு என்ன பண்ணும், அந்த வழிநிலைகளுக்கு ஏற்படுது. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு பெயரினுடைய
மொத்த வைப்ரேஷன் லெவல் எவ்வளவா இருந்தாலும் அதனுடைய அந்த ஒரு பீக் லெவல் ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுனா 4 + 6 ஆறு நாலு ஆறையும் கூட்டினா 10 வருது. அது இரட்டை என்ன இருக்கு 1 + 0 = 1. அப்ப இந்த பெயரினுடைய மொத்தமும் எதை சார்ந்து இருக்கிறதுனா 1 என்ற அதிர்வலையை சார்ந்து இருக்கிறது. அந்த 1 அதிர்வலையானது உங்களுக்கு சாதக படங்களை கொடுத்தால் நீங்கள் இந்த பேர் வச்சவர் உச்சாணி கொம்புக்கு போயிடுவாரு, பெரிய லெவலுக்கு போயிடுவாரு. அந்த 1 அதிர்வலையானது உங்களுக்கு பின்னடைவை கொடுத்தால் மிக சாதாரணமான நிலைக்கு தள்ளப்பட்டு பிரச்சனைகள் குழப்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும். இதுதான் நியூமராலஜியினுடைய டெக்னிக். ஆனா இதுல என்ன கண்டுபிடிக்கணும், 1 உங்களுக்கு சாதகமா பாதகமா எப்படி கண்டுபிடிக்கிறது, புரியுதா இல்லையா? இத சொல்லி தராங்களான்னு எந்த புத்தகத்திலையும் இது இல்லை. எத்தனையோ புத்தகம் படிச்சுட்டேன், எந்த புஸ்தகத்திலையும் 1 இவருக்கு சூட் ஆகுமா ஆகாதாங்கிற சொல்ல. அதே நேரத்துல பிறந்த எண்ண பேர் வைக்கலாமா கூட்டு எண்ண பேர் வைக்கலாமான்னு யாரும் சொல்லு. எந்த புத்தகத்தை மேக்சிமம் எடுத்து பார்த்தாலும் 5 வைங்க இல்ல 6 பேர் வைங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இது ரெண்டு காமன் பீப்பிள் நேம். ஆனா அதுவும் பிரச்சனை கொடுக்கும், அது வேற விஷயம். அதை யாருமே தெளிவா எடுத்துரைப்பதில்லை. இப்படித்தான் நியூமராலஜி ஆனது ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள இன்னைக்கு உலகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதனுடைய நிலைப்பாடு இது அல்ல. இந்த ஒவ்வொரு எண்களும் ஏற்படுத்துகின்ற அதிர்வலைகளை கண்டறிந்து அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கறத பார்த்துதான் என்ன பண்ணணும், நம்ம அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேரா சிவகுமார் போறாரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அங்க பார்த்தா அவருக்கு என்ன இருக்கு, 23 சென்டிமீட்டர் பேண்ட் எடுக்க போறாருன்னு வச்சுக்கிறேன். 23 சைஸ், 24 சைஸ், 26 சைஸ், 30 சைஸ், 33 சைஸ், 40 சைஸ், 50 சைஸ் இருக்கு. இவர் போய் எதுவும் எடுத்த முடியுமா, சார் எனக்கு ஒரு 50 சைஸ் ஒரு பேண்ட் கொடுங்க அப்படின்னா அவர் போட்டு படுத்துக்க வேண்டியதான் அதுல. அப்ப என்ன பண்ணனா, சார் எனக்கு 23 சைஸ்ல ஒரு பேண்ட் வேணும் பாரு, அதை எடுத்து எழுபத்தி கண்டுபிடிப்பாரு. அவருடைய இடுப்பை வச்சு ஒரு அவர் தெரியலனாலும் ஒரு டேப் வச்சு அளந்து என்ன பண்ணிடுவாரு, எனக்கு 23 தாங்க ஒத்து வருது, மற்றதெல்லாம் பயங்கர லூஸா இருக்கும், 21 எடுத்தா பயங்கர டைட்டா இருக்கும், எனக்கு 23 தான் சூட் ஆகுது, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டறிகிறார். அதே போலதான் இங்க எத்தனையோ எண்கள் இருந்தாலும் எந்த எண் உங்களுக்கு சூட் ஆகிறதா இருக்கும், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டை கொடுக்கும், எது திருப்தியை கொடுக்கும், எது மன நிம்மதியை கொடுக்கும், எது வசதியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது நண்பர்களே. அதை கண்டறிவதில் தான் இந்த நியூமராலஜியினுடைய நுட்பம் புரிந்திருக்கிறது, புரியுதுங்களா? அப்ப இந்த அளவிற்கு மிக துல்லியமா எடுத்து நம்ம ஆய்வு செய்யக்கூடிய முறைகளை பார்க்க போறோம். அப்ப சார் எனக்கு அடுத்து கேக்குறீங்க, முதல்ல என் பேரெல்லாம் என்ன, என் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியணும், எந்தெந்த ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன இதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சாதான் நான் கட்டம் போட்டு என் பேர் கிண்சி எழுக்கு இது முதல் எழுத்துக்கு இது ரெண்டாவது எழுத்துக்கு இந்த நம்பர்னு போட்டு கூட்டி நான் மொத்தமா பார்த்தா என் பெயரினுடைய அதிர்வலைகள் 32 இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். 32 திருப்பி கூட்டினா அதோட ஆரிஜின் 5 தான் உங்களுடைய பேஸ், அதை வச்சுதான் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன வேணும் அடுத்து நம்மளுக்கு, எந்தெந்த எண்கள் எந்தெந்த எழுத்துக்களை குறிக்கிறது அப்படிங்கிற மேட்டர் நிச்சயமா வேணும். அது இருந்தாதான் அடுத்து நீங்க உங்களுடைய பெயர்களையும் பிறந்த தேதி சார்ந்த விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போ இந்த எழுத்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா AIJQY இதெல்லாமே உங்களுக்கு காட்டக்கூடிய எழுத்துக்கள் என்ன, 1 என்ற எழுத்துக்களை குறிகாட்டுவதாக இருக்கிறது, புரியுதுங்களா? ஆனா இதை பத்தி நிறைய பேச போறோம் பிற்காலத்து பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புகள்ல. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AIJQY இது எல்லாமே எந்த எண்ணை குறிக்குது, 1 எண்ணை குறிக்கிறது. AIJQY ரஃபா சொல்றேன், அடுத்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம என்ன தெளிவா பார்ப்போம். இதை பொறுத்து என்ன நம்பர் சொல்லுங்க, என்ன எழுத்துக்கள் சொல்லுங்க. AIJQY குறிக்கக்கூடிய எண் என்னது, 1 எண். AIJQY இதெல்லாம் என்ன நம்ம குறிக்குது, 1 எண்ணை குறிக்கிறது, புரியுதுங்களா? இப்ப ஒருத்தருக்கு வந்து அஜித் குமார்னு பேர் இருந்தா அவருக்கு முதல் எழுத்து என்ன நம்பர் இருக்கும், 1 நம்பர்ல இருக்கும், புரியுதுங்களா? யாமினி அப்படின்னு ஒருத்தர் இருந்தா என்ன இருக்கும் முதல் எழுத்து, ஒய்யுடைய நம்பர் என்ன, 1. ஜெயக்குமார் அப்படின்னு இருந்தாருன்னு என்ன வந்துடும்,
தேவினுடைய எழுத்து 1 அப்ப அத பாத்திரம் 1 நம்பர்னு எழுதிக்கிறோம் அடுத்த எழுத்து BKR அடுத்த எழுத்து என்னது BKR புரியுங்களா நாங்க என்ன பண்ணோம்னா KBR னு மாத்திக்குவோம் அத கே பாக்கியராஜ் அப்படினு போட்டா என்ன வந்துரு KBR கே பாலச்சந்தர் இதனால நீங்க வெச்சுக்கலாம் KBR னு வந்துச்சனால 2 இது ஈஸியா ஞாபகம் வெச்சுக்கறங்க அடுத்த தடவை முன்னாடி நிலை போகும்போது எல்லாமே நான் ஷார்ட் கட் சொல்லி தரேன் அடுத்து CGLS CGLS அப்படினு எடுத்தீங்கனா 3 இல்ல CGLS அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா TMT TMT அப்படினா அது 4 அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷன் NHEX இது வேற மாதிரி இருக்கும் நான் மாத்தி எழுதி இருக்கேன் இது 5 புரியுதுங்களா எழுத்துக்களோட இடத்தை தான் மாத்தி இருக்கேன் ஒடிய எழுத்துக்களை மாத்தல புரியுதுங்களா UVW அப்படினா என்னது 6 ஓசோன் OZ அப்படினா என்னது 7 FP அப்படினா என்னது 8 எண் 9 க்கு எழுத்துக்களே இல்ல உங்க நேம் எழுதிட்டே சார் உங்க நம்பர் 1 எழுத்துக்கு சொல்லாதீங்க 9 எண்ணுக்கு என்ன இல்ல எழுத்துக்களே இல்லை அப்ப இந்த எண்களை அடிப்படையா வச்சிக்கிட்டு உங்க பேரினுடைய எண் என்ன அப்படிங்கறத மிக தெளிவாக நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால் கண்டறிய முடியும் நிச்சயமா மிக எளிமையாக கண்ட வித் இன்சியலோட ரெண்டு இன்சியல் இருந்தா ரெண்டு இன்சியலும் சேர்த்து போறோம் புரியுதா நிறைய பேர் RK அப்படினு போட்டாங்கன்னா RK அதுக்கு அப்புறம் வரக்கூடியது புரியுதுங்களா அப்ப எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க நியூமராலஜிக்கலி பேர் அமைக்கணும் கூப்பிடுறதும் மற்றவர்களை அழைப்பதும் அப்படித்தான் அழைக்கணும் அதே நேரத்துல மற்றவர்களையும் அதை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் பழக்கணும் புரியுதுங்களா அதனால எப்பவுமே சொல்லும் போதே இப்படிதான் சொல்லணும் அப்பதான் அது சிறப்பான ஒரு நிலை கிடைக்கும் இந்த யாருன்னு யார் பேர் கேட்டாலும் நான் வந்து ஆர் ராஜேஷ் கண்ணா புரியுதுங்களா எப்பவுமே அதை சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அந்த எண்கள் புரியாது புரியுதா இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நிலையை இந்த எண்கள் எண்கள் மூலமாக எழுத்துக்களும் எழுத்துக்கள் மூலமாக எண்களும் பெற்றிருக்கிறது இதை வந்து இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த எண்களுக்கு இந்த எழுத்துக்களுக்கான எண்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆனா ஒவ்வொரு எண்ணும் ஏன் இதை கொண்டு வந்தோன்றத அடுத்த வகுப்புல பார்க்க போறோம் அதற்கான டெர்மினாலஜி என்ன அதற்கான டெக்னிக் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புலதான் பார்க்க போறோம் புரியுதுங்களா அப்ப இந்த எழுத்துக்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க உங்களுடைய பெயர் எண் என்னவாக இருக்கிறது பெயரினுடைய அந்த பெயர் என்ற சொல்லினுடைய அதிர்வலைகள் என்னவாக இருக்கிறது கண்டுபிடிக்கும் புரியுதுங்களா ஈஸி தானே எதுவுமே கண்டுபிடிக்கலாம்ல அப்போ இந்த எண்களை எழுதிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க புரியுதா ஏதோ சந்தேகங்கள் இருக்கா